சோழிங்கரில் வந்து கார்த்திகை மாதம் தக்காண் குளத்தில் நீரை ஸ்நானம் பண்ணி யோக நரசிம்மரப்பை தரிசனம் பண்ணுறது விசேஷம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி விரிஞ்சிபுரத்தில் கார்த்திகை மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு அங்கே இருக்க சிம்மக்கிணறுன்னு சொல்கிற இடத்துல நீராடி அன்றைக்கி நைட் அங்கே தங்கின குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்களா நல்லாயிருக்கும். நல்ல கேள்வி. அதுவும் எப்பயுமே காலத்தில் குறிப்பறிந்து கேள்வி கேட்கணும், காலமறிந்து கேட்கணும், குறிப்பறிந்து கேட்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் காலத்தில் கேட்கப்படக்கூடிய கேள்வியும் குறிப்பறிந்து கேட்கக்கூடிய கேள்வியும் சாஸ்திரம் ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கு. ஏன்னா நீங்கள் கேட்ட கேள்வி ரெண்டு. ஒன்று வந்து சோழிங்கருடைய அந்த தக்காண் குளத்தில் குளிச்சுட்டு அந்த மலை மேலே ஏறி அந்த யோக நரசிம்மரையும் யோக ஆஞ்சநேயரையும் தரிசனம் ஏன் பண்ணுறாங்க. அதே மாதிரி விரிஞ்சிபுரத்தில் அந்த சிம்ம குளத்தில் குளிச்சுட்டு குழந்தை இல்லாதவங்க அங்கே படுத்து தூங்கி குழந்தை வேணும்னு குளிக்கிறாங்க. இது ரெண்டினுடைய தாத்பரியம் என்ன காரணம்னு கேட்டேன். நீங்கள் பொதுவாகவே சொல்லிட்டேன், கார்த்திகை மாதத்தை பற்றி சிறப்பை பற்றி சொல்லியிருக்கேன். இந்த மற்ற மாதங்களுடைய பௌர்ணமிக்கு இல்லாத சிறப்பு இந்த கார்த்திகை பௌர்ணமிக்கு. ஏன்னு சொன்னால், இந்த கார்த்திகை மாதம் சூரியன் ஆத்மகாரகனான சூரியன் அந்த செவ்வாயுடைய அந்த ஜல ராசி செவ்வாயுடைய விருச்சிக ராசிக்கு வரும் பொழுது மனோகாரகன் அந்த சூரியன் அந்த சந்திரனானவன் ரிஷபத்தில் உச்சம் பெற்று அமிர்தத்தை பொழிவான். அந்த சந்திரனுடைய ஒளியிலிருந்து அமிர்தம் பொழிய ஆரம்பிக்கும். அப்பேற்பட்ட ஒரு சிறந்த மாதம் அந்த அமிர்தம்தான் கருவை உற்பத்தி பண்ணும். அந்த அமிர்தம்தான் சந்திரனுடைய காரகத்துவமான மனம், சரீரம், இந்திரியங்கள், எண்ணங்கள் இதுக்கு எல்லாத்துக்கும் சந்திரன்தான் காரகம். நீங்கள் நல்ல மனசு கெட்ட மனசு இது எது முடிவுனா சந்திரன் முடிவு பண்ணுறது. நல்ல உடல், க்ஷீணமான உடல், திடகாத்திரமான உடல், சரீரம் இருக்குன்னா அதுக்கும் சந்திரன். நல்ல எண்ணங்கள், தீய எண்ணங்கள் அதுக்கும் சந்திரன் தான். புலனடக்கம், புலனடக்கம் இல்லாமல் இந்திரிய நிகிரகம்னு சொல்லுவோம், இதுக்கும் சந்திரன் தான் காரணம். இதெல்லாம் அந்த சந்திரனுடைய ஒளியிலிருந்து, அது இந்த கார்த்திகை மாதம் அன்னைக்கு அந்த சோமவாரத்திலே அந்த சூரியனான ஆத்மகாரன் சூரியன் அந்த விருச்சிகத்திலே இருந்து சந்திரன் ரிஷபத்தில் உச்சி அடைந்து அந்த சூரியனை பார்க்கின்ற பொழுதும் அந்த மாதம் முழுக்கவே அந்த சூரியன் ஆத்மகாரகன் அந்த விருச்சிகத்தில் சஞ்சாரம் பண்ணுகின்ற பொழுது அந்த சந்திரனுடைய ஒளி படுகின்ற பொழுது அதிலும் கடைசி ஞாயிறு மட்டுமல்லாமல் அந்த ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை, ஏன்னா சூரியன் தான் ஞாயிற்றுக்கிழமைக்கு அதிபதி, ஆத்மகாரனுடைய தினம் எதுன்னா சூரியன் ஞாயிற்றுக்கிழமை, சந்திரனுடைய கிழமை திங்கட்கிழமை, சோமவாரம் பானுவாரம்னு சொல்லும். அதில் அந்த சோழிங்கர் அந்த தக்காண் குளம், இந்த தக்காண் குளத்தினுடைய சிறப்பு என்னன்னு சொன்னாலே, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சந்திரன்டேன்தான் அமிர்தம் மட்டும் கிடையாது, மருத்துவ குணங்கள் எல்லாம் சந்திரன்டேன்தான் உற்பத்தி ஆகுது. மூலிகைகள்லாம் சந்திரனுடைய ஒளிபட்டு தான் மூலிகைத்துவம் அடைகிறது, மருத்துவ குணங்களை பெறுகிறது. அதே மாதிரி கோயில் குளங்கள் உள்ள அனைத்து குளங்களிலுமே சந்திரனுடைய ஒளி படும் பொழுது அந்த குளத்தினுடைய நீர்நிலைகள் அத்தனை நீர் அனைத்தும் மருந்தாக மாறிவிடும். அதில் தக்காண் குளம் என்கின்ற அந்த சோழிங்கர் மலையின் கீழ் அமைந்துள்ள குளமானது அந்த பூமியில் ஒவ்வொரு பூமிக்குமே ஒரு மகத்துவம் உண்டு எல்லா இடத்துலையுமே. அதுதான் ஸ்தலம், மூர்த்தி, தீர்த்தம்னு ஒரு கோயிலுடைய சிறப்புகளை சொல்லுகின்ற பொழுது மூன்றை பார்ப்பார்கள். ஸ்தலம், மூர்த்தி, தீர்த்தம். மூர்த்திங்கிறது தெய்வம், ஸ்தலங்கிறது அந்த இடம், தீர்த்தங்கிறது அங்கே அமைந்தப்பட்ட குளம். இதில் அந்த ஸ்தலம், அந்த சோழிங்கருக்கு வந்து ஏன் அந்த தக்காண் குளத்தில் குளிச்சுட்டு மலை ஏறி அவங்க வந்து நரசிம்மரை பார்க்குறாங்க. அங்கே நரசிம்மர் பார்த்தீங்கன்னா மற்ற கோயிலெலாம் உக்கர நரசிம்மர், லட்சுமி நரசிம்மர்னு இருப்பாங்க, சோழிங்கரில் மட்டும் யோக நரசிம்மர் இருப்பார். அதே மாதிரி அங்கே உள்ள ஆஞ்சநேயர் யோக ஆஞ்சநேயராக கையில் சங்கு சக்கரத்தோடு இருப்பார். இதில் என்ன விசேஷம் சொன்னால், இந்த சோழிங்கருக்கு பெரும்பாலும் யார் போவாங்க அப்படின்னு சொன்னால் எல்லாரும் போகலாம். அதில் அது முக்கியமாக மனோ வளர்ச்சி குன்றியவர்கள், சித்த பிரம்மை மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், இவர்களுக்கு சோழிங்கர் வந்து ரொம்ப விசேஷமான ஒரு தலம்.
அந்த தளத்தில் அந்த மண்ணினுடைய தன்மை, அதில் இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு இரும்பு செம்பு காப்பர்லாம் இல்லை நிறைய சொல்கிறோம் இல்லையா, மண்ணினுடைய எது இதெல்லாம் அதிகமாக, அதே மாதிரி அந்த மண்ணினுடைய தன்மை அதான் ஸ்தலம்னு சாஸ்திரம் சொல்லுது. அந்த தீர்த்தம், அந்த தீர்த்தம் அந்த மண்ணோடு சேரும் பொழுது அந்த தீர்த்தம் மருத்துவ குணமாகி விடுகிறது. இதில் சந்திரனுடைய ஒளி இந்த கார்த்திகை மாதம் அந்த குளத்தினுடைய தீர்த்தத்தில் படம் பொழுது அமிர்தம் அதில் சுரக்கப்பட்டு அந்த தீர்த்தத்தினுடைய மருத்துவ குணம் அதிகரித்து சந்திரனுடைய கிரணங்கள் அந்த ஒளி கதிர்வீச்சுகளும் அந்த தீர்த்தத்தில் படுகின்ற பொழுது சந்திரன்தான் மனதிற்கு அதிபதி, சித்தத்துக்கு அதிபதி, இந்திரியங்களுக்கு அதிபதி, புலன்களுக்கு அதிபதி, எண்ணங்களுக்கு அதிபதி. ஸோ சித்தஸ்வாதீனம் இல்லாதவர்கள், மனநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இவர்கள் அந்த கார்த்திகை மாதம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை போய் அந்த தக்காண் குளத்தில் குளிக்கும் பொழுது சந்திரனால் அந்த ஒரு மன வலிமையையும் மன நிலைத்தன்மை, அதாவது சஞ்சலம் இல்லாத ஒரு மனநிலையும், சித்த சுவாதீனத்திலிருந்து விடுபட்டு சித்த சுத்தி அடைவார்கள். அது மட்டும் இல்லாமல் சரீரம் வளப்பெறும். சரீரம் சந்திரன் தான் சரீரத்துக்கு அறிவு, மனம் இந்திரியங்கள் புலன்கள் எல்லாத்துக்கும் சந்திர எண்ணங்கள், இப்போ எண்ணங்கள் கட்டுப்படுத்தப்படும். சுத்த சுவாதீனம் இல்லாதவங்களுக்கு பைத்தியம்னு சொல்கிறோம், அவங்களுக்கு எண்ணம் வந்து நிலையாக இருக்காது, கண்ட்ரோல் ஆகாது, சித்த சுத்தி இல்லாமல் இப்போ தடுமாற்றம் இருக்கும். அப்போ அது சந்திரனுடைய ஒளிப்பற்ற ஏற்கனவே மருத்துவ குணம் நிறைந்த அந்த ஸ்தலம், அந்த மண், அந்த மண்ணில் உள்ள அந்த மண்ணில் உள்ள தீர்த்தம் அதனுடன் சேர்ந்து இந்த சந்திரனுடைய ஒளி இந்த கார்த்திகை மாதம் படுகின்ற பொழுது ஆத்மகாரகனான சூரியனும் அங்கே பிரவேசிக்கும் பொழுது அந்த தீர்த்தத்தில் குளித்து அந்த மலைமையில் நடந்து சென்றால் யோக நரசிம்மர். யோக நரசிம்மர், யோகம்னு சொன்னாலே ஐக்கியம்னு பேர், சமஸ்கிருதத்தில் யோகத்துக்கு ஐக்கியம்னு பேர். அப்போ யோக நிலை, அதனால தான் முனிவர்களுக்கு யோகிகள்னு பேர். யோகம் சொன்னால் சித்தத்தை அடக்கி யோகத்தை அடைபவர்கள் யோகிகள். அப்போ அந்த யோகம் சித்தத்தை அடக்கக்கூடிய, அப்போ சித்த சுவாதீனம் இல்லாதவர்களுக்கு அந்த சித்த சுத்தி ஏற்பட்டு மனம் நிலை பெற்று அவர்கள் அந்த யோக நிலை உன்னத நிலைக்கு அடைவிப்பதற்கு அதுக்கு ஆதாரமாக இந்த கார்த்திகை மாதம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அந்த தக்காண் குளத்தில் குளித்து யோக நரசிம்மனையும் யோகாஞ்சனையும் தரிசனம் செய்வார்கள். இது யோக நரசிம்மருடைய அங்கே உள்ள விசேஷம். சோழிங்கர் இந்த விரிஞ்சிவரம் என்ற ஸ்தலம் ஒரு சிவஸ்தலம். இது இன்னொரு அண்ணாமலை என்று கூட திருவண்ணாமலை என்று கூட சொல்கிறது நம்முடைய புராண கதைகள். ஏனென்று சொன்னால் இந்த விரிஞ்சிபுரத்தினுடைய ஸ்தலம் இதே அமைப்பு உள்ளது தான், ஆனால் சற்று மாறுபட்டது. இங்கு தான் பிரம்மன் அகந்தையுடன் மும்மூர்த்திகள் தானே சிறந்தவன் என்று சொல்லுகின்ற பொழுது கடைசியில் அவன் தன்னுடைய தவறை மன்னிப்பு அகந்தையை நீக்கி சிவபெருமான் தலையை ஒரு தலையை கொய்து அப்புறம் அவன் சாப விமோஷன் பெற்ற ஸ்தலம் விரிஞ்சிபுரம். அங்கே தான் சிவன் தன்னுடைய சிரசை சாய்த்து திருமுடியை அவருக்கு காண்பித்து அவர் கடாட்சம் அருள் பெற்ற ஸ்தலம், சாவ விமோச்சனம் பெற்ற ஸ்தலம். எனவே தான் அங்கே விரிஞ்சிபுரத்தில் பிரம்ம தீர்த்தமும் ஒரு தீர்த்தம் இருக்குது. அதுபோக அந்த விரிஞ்சிவரம் என்ற கோயில் ஷீரமா நதின்னு ஒரு நதி ஆறு, அந்த ஷீரம்னு சொன்னால் சம்ஸ்கிருதத்தில் ஷீரம்னா பால்னு அர்த்தம், இன்றைக்கு பாலாறுன்னு சொல்கிறோமே அந்த நதி. ஒரு காலத்தில் எப்படி பெருமாள் திருப்பார்க்கடலில் பள்ளி கொண்ட திருப்பார்க்கடல் மாதிரி இந்த ஷீரமானதின்னு சொல்லக்கூடிய பாலாறு ஒரு காலத்திலே இன்னும் இப்போ சற்று எனக்கு தெரிந்தவரை வரலாற்றில் அறிந்தவரை ஒரு 200 வருடங்களுக்கு முன்னாக அந்த பாலாற்றிலே வெள்ளம் நிறைந்து ஓடப்படும். அந்த பாலாற்று வெள்ளம் அவ்வளோ ஒரு விசேஷமான ஒரு வெள்ளமாக, ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆறாக சொல்லப்பட்டது. அப்பேற்பட்ட அந்த பாலாட்டு கரை சீரம், அது பார்க்கடல்னு பேர், அது பேர் இன்னொரு பால ஆறுனே பேர். அந்த பாலாட்டின் கரையிலே பிரம்ம தீர்த்த குளத்தின் அருகிலே இந்த விரிஞ்சிபுரம் கோயிலே சிம்ம குளம்னு ஒரு குளம். இங்கேயும் கார்த்திகை மாதம் அந்த கடைசி ஞாயிறு ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. ஏனென்று சொன்னால் குழந்தை இல்லாதவர்கள் இங்கே வந்து இந்த பாலாற்றிலே குளித்து அந்த பிரம்ம தீர்த்தத்தில் குளித்து கடைசியாக இந்த சிம்ம குளத்தில் குளித்து அங்கே படுத்து உறங்கி கனவிலே முதியவர் பழம் கனிகளை பூக்களையும் காண்பித்தால் அவர்களுக்கு குழந்தை பிறக்கும் என்பது ஐதீகம், புராண வரலாறு. இன்றைக்கும் அதனால் ஏனென்று சொன்னால் நான் சொன்னேனே, நதி ஓடுகின்ற நதியோ பாலாறு, பால் சொன்னாலே சந்திரன் தான், சந்திரனுடைய ஒளி வெண்மைத்தன்மை அதான் அதுக்கு பாலா. ஒரு காலத்தில் வெண்மையாக ஓடும் நதி, ஸ்படிக மாதிரி இந்த தண்ணி இருக்குமா பாலாறு, மூலிகை நிறைந்த ஆறாக இருந்த ஆறு பாலாறு. இன்றைக்கு கெட்டுவிட்டது,
அது பாலாறு ஸ்படிக மாதிரி அது தண்ணி போகும். ஒரு அருவியிலேருந்து எப்படி தண்ணியுமோ அப்படி அப்படி இந்த நதி முழுக்க அந்த வெள்ளம் ஓடும். ஸ்படிக மாதிரி பாலாறு அப்பேற்பட்ட ஒரு ஆற்றினுடைய கரையிலே பிரம்மதீர்த்தம் ஒரு குளம், அந்த குளத்தில் குளிக்கணும். பாலாற்றில் குளிச்சுட்டு பிரம்மதீர்த்தத்தில் குளிச்சுட்டு அதன் பிறகு சிம்ம குளத்தில் போய் குளிக்கணும். இந்த சிம்ம குளத்தில் இந்த மூணு இடத்துல குளிக்கும்போது சந்திரனுடைய ஒளி இந்த கார்த்திகை மாதம் இந்த நதியிலையும் அந்த குள பிரம்மதீர்த்தத்திலையும் குளத்திலையும் இந்த சிம்ம குளத்திலையும் படுகின்ற பொழுது இந்த மூணும் குடிக்கும் பொழுது இந்த உடம்பிலே அமிர்தம் உள்ளே சுரக்க ஆரம்பிக்கும். அமிர்தம் சுரந்து அந்த அமிர்தம் தான் கருவுக்கு ஆதாரமாக இருப்பதனால் அந்த குழந்தைத்தன்மையை அவர்கள் அவளுடைய மனம் அந்த அந்த நிலையிலே அந்த மூன்று இடத்துலையும் குளித்த உடனேயே அவங்க மனம் வந்து உன்னத நிலைக்கு இந்த மனம் அடைந்து விடும், அந்த நிறைவை பெற்றுவிடும். நிறைவை பெற்றவுடன் அவர்களுக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை இறைவன் கனவிலே அந்த கனவுல வருவாராம். முதியோர் ரூபத்தில் பாய் கனி காண காய் பழம் கனிகளையும் பூக்களையும் காமிப்பாராம். அவர் மடியில் கட்டி கொண்டு சில பேர் படுத்து தொடங்குவார்கள். அந்த எண்ணமே நமது சாஸ்திரத்தில் உண்டு, எத்பாவோ தத்பவதி, நீ எதை எவ்வாறு நினைக்கிறாயோ அது அவ்வாறாக மாறிவிடும். அதே மாதிரி அங்கே அந்த எண்ணத்தோட அந்த பாலாற்றில் குளித்து அந்த பிரம்மதீத்தில் குளித்து அந்த சிம்மகுளத்தில் குளிக்கும்போது சந்திரனுடைய ஒளி படும் பொழுது சந்திரன்தான் மனதுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால அந்த மனம்தான் அந்த எண்ணத்தை உருவாக்கி அந்த எண்ணமே திண்ணம் திண்ணமே எண்ணம்ங்கிற மாதிரி எண்ணம் அந்த எண்ணம் அவர்களுக்கு திண்ணமாக மாறி குழந்தையை கொடுத்துவிடும், கருவை உருவாக்கிவிடும். இன்றைக்கும் அதற்கு ஆதாரமாக நிறைய பேர் அதனுடைய அந்த கோயிலை பற்றி சொல்லியிருக்கேன். அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான ஒரு ஸ்தலம் விரிஞ்சிபுரம். அந்த விரிஞ்சிபுரத்திலே இந்த கார்த்திகை மாதம் கடைசி ஞாயிறன்று சந்திரனுடைய ஒளிப்பட்டு அந்த தீர்த்தம் அமிர்தமாக ஆகி அதுவே மனதையும் எண்ணங்களுக்கும் அனைத்து பலன்களுக்கும் ஆதாரமாக அமைந்திருப்பதனால் இந்த கார்த்திகை மாதம் ஒரு விசேஷமாக மாதமாக காலபுருஷ தத்துவத்திலே அமையப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பாலாற்றிலே அந்த திருப்பார்கடலுக்கு ஒப்பாக சொல்லப்பட்ட இந்த பாலாறு சீரமா நதியிலே குளித்து அப்புறம் பிரம்மனுடைய சாபம் தீர்ந்ததினால் அந்த பிரம்ம தீர்த்தத்திலையும் குளித்து சிம்மகுளம் என்று சொல்லக்கூடிய அந்த கோவில் உள்ளே அமையப்பெற்றிருக்கிற அந்த குளத்திலும் குளித்து சந்திரனுடைய ஒளியும் ஆத்மகாரனுடைய சேர்க்கையும் சேரப்பெற்ற இந்த கார்த்திகை மாதம் கடைசி ஞாயிறிலே அதில் குளித்து அவர்கள் மடியிலே காய் கனிகளையும் புஷ்பங்களையும் கட்டி கொண்டு படுத்து உறங்குவார்கள். இந்த உறங்குகின்ற பொழுதிலே கனவிலே ஒரு முதியவர் ரூபிலே இறைவன் தோன்றி அவர்களுக்கு அந்த கனிகளையும் பூக்களையும் காண்பித்து வரம் அருள்வதாக இன்றைக்கும் ஐதீகம். அந்த அளவுக்கு ஒருத்தருடைய எண்ணமே திண்ணம் என்று சொல்லுகின்றது சாஸ்திரம். எத்பாவோ தத்பவதி, நீ எவதை எவ்வாறு நினைக்கிறாயோ அது அவ்வாறாக மாறிவிடும். அப்போ அந்த எண்ணம் தான் ஒருத்தருக்கு சித்தியை திண்ணத்தை கொடுக்கும். அப்போ அந்த எண்ணங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சந்திரன்தான். மனதிற்கும் எண்ணத்திற்கும் இந்திரியங்களுக்கும் கருவிற்கும் ஆதாரமான அந்த சந்திரனுடைய ஒளி இந்த கார்த்திகை மாதம் அந்த மூன்று தீர்த்தங்களிலும் பாலாற்று தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் இந்த சிம்மகுல தீர்த்தத்திலும் மூன்று சிம்மம் சொன்னாலே சூரியன் சூரிய குலம்னு பேர் அந்த பட்டு அந்த தீர்த்தத்திலே அந்த அமிர்தம் சுரக்கப்பட்டு அதிலே நீராடி அந்த அமிர்தத்துவத்தையும் அந்த மனதையும் செம்மை பெற்று அவர்கள் தூங்குகின்ற பொழுது அந்த குழந்தை வேணுகின்ற எண்ணம் எண்ணத்துடன் தூங்குகின்ற பொழுது கனவிலே அந்த எண்ணத்தை திண்ணமாக ஆக்குவதற்கு இறைவன் தோன்றி அந்த கனிகளையும் புஷ்பங்களையும் கனவிலே காட்டி அவர்களுக்கு அந்த எண்ணத்தை திண்ணமாக்க அருள் புரிகின்றார். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் இந்த விரிஞ்சிபுரம் என்ற ஸ்தலம்.